ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தன்சாவல் மியூசிக் அகாடமி. நான் தான் உங்களோட ஞானவேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, கீபோர்டு எல்லாருக்கும் தெரியும், அந்த கீபோர்டை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம வந்து நம்ம கூட அந்த கீபோர்டை வந்து நம்ம லைஃப் ரொம்ப நிறைய நாள் வர்றதுக்கு என்ன பண்ணணும், வீட்லேயே நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணி ஒரு மினிமமான ஒரு சர்வீஸை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துணி இல்லை ஒரு கர்ச்சீஃபு, ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்க்ராச் ஆகாத மாதிரி இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க. தயவுசெய்து இந்த நைலான் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா, கீபோர்டோட அந்த கீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பொருள்னா கொலின், இந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கீபோர்டோட சர்ஃபேஸு, அந்த பேனல், அதெல்லாம் டிஸ்பிளே, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ப்ளோயர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது அழகாக பக்கவாக ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும். கீ இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து அக்காமலேட் ஆகிட்டே இருக்கும், அது ஃபுல்லாக இது அந்த ப்ரெஷரில் வந்து ஃபுல்லாகி வெளியே வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இந்த ப்ளோயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த ப்ளோயரோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க தயவு செஞ்சு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம், வாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிற கீபோர்டு பார்த்தீங்கன்னா யமஹாவோட PSR e453 நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நாங்கள் கொஞ்சம் ஓரளவு வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுல ஓரளவு டஸ்ட்டு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ளோயரை ஃபஸ்ட்டு போட்டு கீ இன்டர்னலாக இருக்க டஸ்ட்டுங்க, எக்ஸ்டீரியாக இருக்க டஸ்ட்டுங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாவ், உள்ள இருக்க டீப்பான டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு. மேலே இருந்து கீழ் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே அழகாக வந்துடும். டஸ்ட் எல்லாமே வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு. அழுக்கெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். இது எல்லாமே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொலின் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது இந்த வெட் பண்ண கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாம், நம்ம கூட ஒரு 5 வருஷம் வர வேண்டிய பொருள் ஒரு 5 மாதத்தோடு ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மியூசிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறப்போ காசு கொடுத்து வாங்கினாலும் அதை நீங்கள் பத்திரமா நீங்கள் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் அது யூஸ்ஃபுல் நினச்சிங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி கீபோர்டை மினி சர்வீஸ் பண்ணுறது கழட்டி மாட்டி நம்ம வேறு லெவலில் சர்வீஸ் பண்ண போகிறோம், மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.